அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு சந்தை முடிவுற்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும், இல்ல அதிகப்படியான வாய்ப்பு கேப் அப்புக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துள்ளது. காரணம் வந்துட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் டைம் வேல்யூ இருக்கிற மாதிரி மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டா நம்மளுக்கு தெரியுது. அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேப் அப் இருக்க வாய்ப்பு, அது போக வேற என்னென்ன காரணிகள் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கணித்தபடியே அதாவது பெரிய ஏற்றத்திற்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பக்கவாட்டு நகர்வுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இதை வந்து நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அதாவது நீங்க வரைபடம் பார்ப்பவர்களா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக் கேண்டில், பிக் கேண்டில்னா ஒன் டே, ஒரு நாள்ல பிக் கேண்டில் எதெல்லாம் அமைஞ்சிருக்கோ அடுத்த நாள் நம்மளுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ ஒண்ணு ஏற்றம், அதற்கு அடுத்த நாள் ஒரு ஏற்றம் இருந்திருக்கணும், இல்லைன்னா இறக்கம் இருக்கணும், அடுத்து பக்கவாட்டு நகரும். இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் வாய்ப்பு குறைவு, பக்கவாட்டு நகர்வு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதை தான் நம்ம காலையில காணொலியிலயும் சொல்லியிருந்தோம். அப்ப அது போலதான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அது போக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, நிப்டி வந்துட்டு நெகட்டிவ், பேங்க் நிப்டி வந்துட்டு பாசிட்டிவா இருக்காங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய முரண்பாடை கலையணும்னாலே நிப்டி வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து அடுத்த வருத்தகத்துல கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். லாஜிக் அடிப்படையில நீங்க அதனை பார்த்து தெரிந்திருக்கணும். நம்ம நிப்டி பார்ப்போம். ஓபன் ஸ்ட்ராட்டஜி மோல் பார்த்தலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஓபன், இன்னைக்கு சந்தை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஓபன் நடந்திருக்காங்க. அப்ப நெகட்டிவ் ஓப்பனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவானது. அப்ப சந்தை நேத்து அதிகமான ஏற்றம் முடிஞ்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன்ல குறைவான இடத்தை கொடுத்து சந்தை வந்துட்டு திருப்பி மேல் நோக்கி போயிருக்காங்க. இதுதான் நடைபெற்றிருக்கு. எஸ்டர்டே ஹைய கடந்திருக்கு, எல்லாத்துக்கும் தெரியலாம். இது பிரேக் அவுட் தான், ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு எஸ்டர்டே ஹைய பிரேக் பண்ணும்போது சந்தை வந்துட்டு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாம 23,000 அப்படிங்கிறது ஒரு ஒரு மைல்கல், ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு ரவுண்ட் ஃபிகர் எப்படியாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த எல்லை கடக்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால் செல்லர் பயந்துருக்கணும். இதுதான் முக்கியமா வேணும். அப்ப இன்னைக்கு கால் செல்லர் அதிகமா பயப்படல. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், ஒரு மந்த நிலை இருக்கு, இம்ப்ளாய் குவாலிட்டி குறைவா இருக்கிறதுனால ஒரு பிரேக் அவுட்டுக்குன மதிப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஆனா சந்தையில என்ன வேலை நடைபெறலாம், எப்பவுமே இது மட்டும் தான் நடக்கூடாது. ஒரு எப்படி வந்து ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு மிஷன் பண்றோம் அப்படின்னா அதுல பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வச்சிருக்கணுமோ அது போல நம்ம இதுல எத்தனை வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் நம்ம பார்க்கணும். அப்ப இங்க கால் செல்லர் பயப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு, கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் மேல போகும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பிரேக் அவுட் கண்டிப்பா 23,000 அப்படிங்கிற ஒரு மைல்கல்ல வந்துட்டு கடந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு மேல் நோக்கி போல, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு சஸ்டெயின் ஆனாலே நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கும் மேல, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மேல, எஸ்டர்டே ஹைக்கு மேல இருந்து ஏன் சந்தை மேல் நோக்கி போகல அப்படிங்கறதான் நிறைய பேர்த்துக்கு தெரியணும். இது இதை புரிஞ்சுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம், ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு செஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு பில்ட் பண்ணுங்க, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டேக்கோ லோ வச்சு இது பண்ணுங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து சந்தை மேல் நோக்கி செல்வதற்கு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பா இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லோல இருந்து சந்தை ஹைக்கு ஒரு 120 புள்ளிகளோட பயணம் கிடைச்சிருக்கு. ஒரு நாள் ரேஞ்ச் தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஏன் மேல் நோக்கி போகல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முக்கிய காரணமே நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்ட்டி, நம்ம நேற்றே அதை பத்தி பேசியாச்சு. கால் செல்லர் முக்கியமா வந்துட்டு பயப்படலாம், அதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிப்டி, நிப்டியோட அட்டவணை முக்கிய காரணம் அப்படிங்கிறது போட்டியாளர்கள், சந்தையில போட்டியாளர்கள் எப்படி அமையறாங்கன்னு பாக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம சொல்ற பேட்டேஜ் அதாவது ஸ்ட்ராடல் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம், அல்லது வந்து நம்ம பீச் குதிரை கான்செப்ட் மாதிரி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சந்தை வந்துட்டு 23,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை, அது போக மல்டிபிள் ஹெச் அப்படி கொடுத்துட்டாங்க.
நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்தது 23,200 கால் அதிகமா பார்த்தோமா இருக்கு. இது வந்து பீச் குதிரை கான்செப்ட் அப்படின்னு சொல்ல 23,000 கால் புட்டுல கட்டுப்பாட்டு எல்லையா இருக்கிறாங்க. இன்னைக்கு கை பாத்தீங்கன்னா 23,000 கால் 204 ரூபா, அப்ப 23,204. இவங்க புட் ஆப்ஷன் வந்து 194, அப்ப 22,806. அப்ப இந்த ஜோன் வந்து 23,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையா இருக்கிறாங்க. க்ளோசிங் பாத்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங்கே கொடுத்துட்டாங்க 164. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 145 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்ப 145 அப்படிங்கும் போது நம்மளுக்கு 22,855. இப்போ மார்க்கெட் நெகட்டிவா இருக்கும் போது எப்படி நேற்று முடிவுற்ற விலையை கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் எழும், கண்டிப்பா எழணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,000 கால் 23,000 புட்டோட நேற்றைய விலை 164.90. அப்ப வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்கு அமைஞ்சிருக்குன்னா 23,000 தான் அமைஞ்சிருக்கு. ஆனா இப்ப வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்கு அப்படின்னா இதுல யார் விலை அதிகம் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு காலோட விலை தான் அதிகம். காலோட விலை அதிகம்னாலே ஆட் பண்ணணும், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா 18 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அப்போ 23,018 வீக்லி ஃபியூச்சர், அப்ப நிப்டி ஸ்பாட் 10 ரூபாய் இறங்கியிருக்காங்க, வீக்லி ஃபியூச்சர் வந்து 18 ரூபாய் ஏற்றம் அடைந்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வால்டி, நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கிறாங்க. நம்மளுக்கு இதுல வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப 23,025 நம்ம சொன்னோம், உடனே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,000 காலும் 23,050 புட்டும் விலை ஒரு அளவுக்கு சமமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். பாருங்க 23,000 கால் 155 ரூபாய், 23,050 புட் 162 ரூபாய். அப்போ உங்களுக்கு தெரியலாம் சந்தை வந்துட்டு 23,025 அருகேதான் நம்மளுக்கு என்ன இருக்கு வீக்லி ஃபியூச்சர் இருக்குன்னு இதுவும் ஒரு மேற்கோளாக நம்ம காட்டிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இதுல இந்த மீட்டிங் பாயிண்ட்ங்கிற கான்செப்ட்ல ஐடிஎம் ஏடிஎம், ஏன்னா ஏடிஎம் வேலை சமமா இருக்கணும், ஓடிஎம், அப்ப இந்த அளவீடுகள் நம்ம பார்க்கணும். இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி இதுல புட் ஆப்ஷன்ல வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமா இருக்கிறதா நம்மளுக்கு தென்படுது. இது வந்து வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சந்தை மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இன்னைக்கு நடக்கிற வாய்ப்பு இல்லை, ஆனால் அடுத்த வணிகத்துல நடைபெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் சந்தை மேல் நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சந்தை வந்துட்டு கீழ்முகமா போற வாய்ப்பும் இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் வணிகத்துல ஏதாச்சும் ஒரு முரண்பாடான சூழ்நிலை ஏதாச்சும் அமைஞ்சா முடியுமே தவிர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எல்லாரும் உங்களுடைய ஆய்வின்படி நீங்க முடிவெடுங்க. ஆனா ஆப்ஷன் செயின் அடிப்படையில நம்மளுக்கு ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் ஓட கான்செப்ட் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அதாவது எந்த இடமா இருந்தாலும் சரி, இப்ப பாத்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர், இப்ப மந்த்லி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் ஒண்ணுதான், ஏன்னா இந்த கான்ட்ராக்டர்னால். அதை பாருங்க நான் இன்னொருக்கா காமிக்கிறேன், ஃபியூச்சர் போட்டுக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது யாருங்க ஃபியூச்சர் ஃபியூச்சர் 23,000 இருக்கும்போது 23,000 காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமாக மாறணும். இதுதான் ஆப்ஷன் செயினோட லாஜிக்கே. அப்ப இந்த லாஜிக்கை வச்சுதான் இது எல்லாமே நம்மளுக்கு ஃபார்மேஷன் இருக்கு, அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு 23,018 அப்படின்னு இருக்கிறதுனால இதனுடைய 23,000 23,050 ஆவரேஜ் பாயிண்ட் 23,025. அதனாலதான் காலுடைய விலையும் இந்த புட்டோட விலை நம்மளுக்கு இந்த இடத்துல 23,025 இவங்க காலுடைய விலை 23,000 கால் 23,050 புட்டோட விலை சமமாக மாறணும். அதனாலதான் இங்க 155 இங்க 162 7 ரூபாய்
வித்தியாசம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க நீங்க பார்த்து கொள்ளணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை நீங்க புரிந்து கொண்டாலே உங்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு வலுப்பெறும். அப்ப இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இங்க நம்ம ஆப்ஷன் செயின்ல தென்படுது. இதை பற்றி ஆய்வுகள் நீங்க தான் மேற்கொள்ளணும், நான் இதை சுட்டி காட்ட மாட்டேன். ஏன்னா இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் நம்மளுடைய வகுப்புல இருக்கிறவங்களுக்கு உண்டான தகவல். அது இது ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு மீட்டிங் பாயிண்ட் சொல்லியாச்சு. இது போக நீ இருக்கிறது நீங்க பார்த்து ஆய்வு பண்ணிக்கணும். அப்ப இதன் அடிப்படையில பார்த்தால் சந்தை வந்துட்டு மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு டிகேவும் ஆயிருக்கு, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜும் இருக்கு. இப்ப பேங்க் நிப்டி பற்றியான தகவல் நம்ம வந்து அடுத்த காணொலியில பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிப்பாங்க, ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம மே 25ஆம் தேதி வந்து ஆப்ஷன் டேபிள், ஆப்ஷன் செயின் எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபார்மேஷன் இருக்கு, என்எஸ்சி வந்து எந்த மாதிரி விஷயத்துல இந்த ஆப்ஷன் செயினை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதை வைத்து ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, இதை வைத்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவதற்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கும். இந்த நம்மளுடைய கட்டண பயிற்சியில இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு அறவே இருக்காது, வரைபடம் அறவே இருக்காது. இதை வைத்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எங்களுடன் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி அதன் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதனை பெற்ற தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.